ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொது தமிழிலிருந்து 25 வினாக்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் வினா, கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இந்த வரிகள் கார் நாற்பதில் இடம்பெற்றுள்ளது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து இரண்டாவது வினா, நெல் செடியின் இலைப்பெயர் என்ன? நெல் செடியின் இலைப்பெயர் தாள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து மூணாவது வினா, வளையல் இதில் ஐ ஒலிக்கும் கால அளவு. இதில் ஐ என்ற நெட்டெழுத்தோட மாத்திரை அளவு 2 மாத்திரை. வளையல் ஐகார குறுக்கத்தில் இடம்பெற்றுள்ளதால் சொல்லின் இடையில் வரும்பொழுது 1 மாத்திரை அளவு குறைந்து 1 மாத்திரையாக ஒழிக்கிறது. தேர்ட் ஆப்ஷன். அடுத்து நாலாவது வினா, சிட்டுக்குருவி அடைக்காக்கும் நாட்கள். சிட்டுக்குருவி 14 நாட்கள் அடைக்காத்து 15வது நாள் குஞ்சுகள் பொறிக்கும். இதற்கான விடை 14. செகண்ட் ஆப்ஷன். அடுத்து ஐந்தாவது வினா, மூதுரை என்னும் சொல்லின் பொருள். மூதுரை என்னும் சொல்லின் பொருள் மூத்தோர் கூறும் அறிவுரை. செகண்ட் ஆப்ஷன். அடுத்து ஆறாவது வினா, காமராசருக்கு எங்கு சிலை நிறுவப்பட்டது? காமராசருக்கு சென்னை மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டது. செகண்ட் ஆப்ஷன். அடுத்து ஏழாவது வினா, ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு உள்ளது? ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் சீனாவில் உள்ளது. செகண்ட் ஆப்ஷன். அடுத்து எட்டாவது வினா, தாயுமானவர் எந்த பகுதியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தார்? திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கர். லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்து ஒன்பதாவது வினா, ஆ முத்தரையனார் எந்த நாட்டு கவிஞர்? ஆ முத்தரையனார் என்பவர் மலேசிய கவிஞர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து பத்தாவது வினா, பசிப்பினி போக்கியவர் யார்? பசிப்பினி போக்கியவர் வள்ளலார். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து பதினோராவது வினா, இலக்கண குறிப்பு தருக. ஆடுங்கிளை, ஆடுங்கிளை என்பது பெயரச்சத் தொடர். லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்து பனிரெண்டாவது வினா, இன்பங்களை துறந்து துறவு பூண வேண்டும் என்பது எந்த காப்பியத்தின் மையக்கருத்தாகும்? சீவக சிந்தாமணி. செகண்ட் ஆப்ஷன். அடுத்து பதிமூணாவது வினா, சேரன் சோழன் பாண்டியன் ஆகியோருடைய நாடுகளின் வளங்களை நயமாக வெளிப்படுத்தும் நூல் எது? எது அப்படின்னா முத்தொள்ளாயிரம். தேர்ட் ஆப்ஷன். அடுத்து பதினாலாவது வினா, ஆறாவது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம். ஆறாவது உலகத்தமிழ் மாநாடு கோலாலம்பூரில் நடைபெற்றிருக்கும். தேர்ட் ஆப்ஷன். அடுத்து பதினைந்தாவது வினா, ஞானபானு என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார்? ஞானபானு என்ற பத்திரிகையின் ஆசிரியர் எஸ் சுப்பிரமணிய சிவா. லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்து பதினாறாவது வினா, பண்புடைமை என்ற அதிகாரத்திற்கு உரை கண்டவர் யார்? பரிபெருமாள் பண்புடைமை என்ற அதிகாரத்திற்கு உரை கண்டவர். தேர்ட் ஆப்ஷன். அடுத்து பதினேழாவது வினா, சுசமுத்திரம் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்? சுசமுத்திரம் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். செகண்ட் ஆப்ஷன். அடுத்து பதினெட்டாவது வினா, யாருடைய பிறந்தநாள் தேசிய நூலக தினமாக கொண்டாடப்படுகிறது? சீர்காழி ரா அரங்கநாதன் பிறந்தநாள் தேசிய நூலக தினமாக கொண்டாடப்படுகிறது. அடுத்து பத்தொன்பதாவது வினா, நடன முத்திரைகளுடன் சிற்பங்கள் எங்கு காணப்படுகிறது? நடன முத்திரைகளுடன் சிற்பங்கள் நார்த்தாமலையில் காணப்படுகிறது. லாஸ்ட் ஆப்ஷன். 20வது வினா, தஞ்சை மண் வாசனையுடன் கதைகளை படைத்தவர் யார்? தஞ்சை மண் வாசனையுடன் கதைகளை படைத்தவர் தி ஜானகிராமன். லாஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 21வது வினா, வரையறை பொருளில் மட்டுமே வரும் இடைச்சொல் எது? மட்டும் என்னும் இடைச்சொல் வரையறை பொருளில் மட்டுமே வரும். அடுத்து 22வது வினா, குடும்ப விளக்கு எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? குடும்ப விளக்கு 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 23வது வினா, நாடகத்தின் அடிப்படை அமைப்பு எது? போலச் செய்தல் என்பது நாடகத்தின் அடிப்படை அமைப்பு. செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 24வது வினா, காய்முன் நிறை வருவது களித்தலை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 25வது வினா, வெண்பா எவ்வகை ஓசை பெற்று வரும்? வெம்பா செப்பல் ஓசை பெற்று வரும். செகண்ட் ஆப்ஷன். ஓகே, இதோட பார்த்தீங்க அப்படின்னா 25 வினாக்களுக்கான விடைகள் பார்த்தாச்சு. தேங்க்யூ.